சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் சூப்பரானது மட்டும் இல்லை, ஹெல்த்தியானதும் கூட. இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூ கூட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, வாழைப்பூ, தேங்காய், சீரகம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு குக்கரில் வந்து இது எல்லாத்தையுமே போட்டுட்டு விசில் வச்சுட்டு நான் வந்து ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சுட்டு இறக்கிடுவேன். நான் சாதத்தில் போட்டு குழந்தைக்கு பிசைஞ்சு கொடுப்பேன். இப்போ வந்து பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி, பாசிப்பருப்பு, இந்த தேங்காய், இது கொஞ்சமாக இது வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். சும்மா நல்லா கிளறிட்டு அப்புறமா வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். இப்போவே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கூட்டு மாதிரி செஞ்சிங்கன்னா இதுவும் சாதம் மட்டும் வடிச்சிட்டாலே போதும், இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி இருக்கும். நல்லா இதாக லைட்டாக தான் தண்ணி இருக்குது. நான் வந்து கொஞ்சம் இதாக தான் வச்சுப்பேன், ஏன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சுக்கிறதுனால. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் வச்சுட்டேன். கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் தாளிச்சிட்டு அதில் சேர்த்துக்கிட்டு பாருங்கள், இப்போ நான் சேர்க்க போகிறேன். நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி இதானதும் இறக்கி வச்சுட்டு அவ்வளோதான், வாழைப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸாவது வந்து வாழைப்பூ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எல்லோரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.